ഭൂം ഹ്രീം സത്പുരുഷായ വിദ്മഗെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. പുതുയുഗം നേയർകൾക്ക് രാജയോക അൻപ് വണക്കം. ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் ஒத்தப்படை இரட்டப்படை எண்களுக்கு உண்டான வித்தியாசம் மற்றும் சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் ஏழாம் எண்ணுக்கு உண்டான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒத்தப்படையில் கடைசியாக இருக்கக்கூடிய எண் வந்து 9. இந்த 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்த 9 நம்பரை வந்து எந்த நம்பரோட கூட்டினாலும் கடைசியில் வந்து 9 தான் வரும். அல்லது 9 வந்து 9×9 போட்டால் 81 வரும். அந்த 81 வந்து 8+1 கூட்டினீங்கன்னா 9 நம்பர் தான் வரும். அதை அந்த மாதிரி இந்த 9 நம்பர் வந்து எந்த ஒரு நேரத்திலும் இருக்கிற சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய, அதாவது சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 9 எண்ணுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. 9 எண்ணுக்கு சாஸ்திர ரீதியாக நவகிரக வரிசையில் செவ்வாய் பகவான், அதாவது மங்களகாரகன் சகோதரகாரகன் வாகனத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு செவ்வாய் பகவான் காரணகர்த்தாவாக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. நெருப்பு கிரகமாகவும் சிறப்பு கிரகமாகவும் ஒருவருக்கு பொறுப்பை வாரி வழங்கக்கூடிய கிரகமாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான எண் தான் 9 இருந்துகிட்டு இருக்குது. அந்த 9 தான் நமக்கு ஒத்தப்படை எண்ணில் வந்து கடைசி எண்ணாகவும் வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த 9 எண் ஒத்தப்படையில் வர்றதுக்கு காரணம், அந்த ஒத்தப்படையை சிறப்பாக பெரியவங்க சொல்லி வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து சுபகாரியம் அதாவது சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா மங்களன் அல்லது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருந்துட்டு இருக்கணும். அப்போ அந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த 9 எண் ஒற்றப்படையாக வந்து அந்த ஒற்றப்படை எண்ணில் வந்து நீங்கள் அதாவது பெயர் வைக்கிறது, திருமணம் பண்ணுறது அல்லது குழந்தைக்கு முடியெடுக்கிறது இந்த மாதிரியான சுபகாரியங்கள் பண்ணும் பொழுது நல்லது அப்படிங்கிறத விட வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறதுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாட்களில் வாங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நான் சொல்லக்கூடியது 9 மட்டுமல்லங்க, அதாவது தேதி மாதம் வருடம் மூன்றையுமே கூட்டி வரக்கூடிய 9 எண்ணில் கூட இந்த மாதிரியான சுப காரியங்களை செய்யலாம். வாகனம் வாங்குது அப்படிங்கிறத விட இந்த 9 தேதியில் வாகனம் வாங்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள். நாம் வந்து சரியாக டிராஃபிக் அப்படிங்கிற அந்த விதிமுறைகளை சரியாக கடைபிடித்து போனால் கூட எதிரில் வர்றவரும் கடைபிடிக்கணும் இல்லையா? அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. வாகன விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பயண விஷயங்களில் நாம் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, நமக்கு மட்டும் நல்ல நேரம் இருந்தால் பத்தாது, எதுக்கால வர்றவருக்கு நல்ல நேரம் வேணும், அவரும் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. நாம் சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தால் கூட எதுக்கார எதிரில் வர்றவர் தாறுமாறாக வந்தார் அப்படின்னா நமக்கும் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து, அதாவது நொடிப்பொழுதில் கனப்பொழுதில் ஏற்படுகிற தேவையில்லாத ஆபத்து என்று சொல்லக்கூடிய விபத்துகளிலிருந்து நம்மை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு இந்த 9 எண்ணுக்கு உண்டான சிறப்பு. அதே இந்த 9 எண்ணில் வந்து சுபகாரியம் பண்ணாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சுபகாரியம் மங்களமாக நடந்து முடிகிறதுக்கு ஒருவர் வந்து மந்திரம் சொல்கிறாரு, ஒருவர் பூஜை பண்ணுறாரு, ஒருவர் வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய பக்குவம் இந்த 9 எண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதனால் வாழ்த்து அப்படிங்கிறது சாதாரணமாக ஒருவருக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தாலோ அல்லது வந்து சாதாரணமாக ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ அல்லது வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலோ அல்லது காலணி இல்லாதவர்களுக்கு காலணி வாங்கி கொடுத்தாலோ அல்லது கண் தானம் செஞ்சாலோ கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே பலிதமாகணும் அப்படின்னா, ஒருவர் வந்து உங்கள்கிட்டருந்து உதவி பெற்றதுக்கப்புறம் நீ மகராசனாக இருக்கணும், 100 வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து கொடுத்தாருன்னு வைங்களேன், அந்த வாழ்த்து வெறுமனே வாழ்த்தோடு மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதமாக பரிணமிக்கணும் அப்படின்னா அதற்கு 9 எண்ணுக்கு உண்டான செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்கணும். அதனால் இந்த 1, 3, 5, 7, 9 இந்த எண்களை மட்டும் ஏன் நம்ம வந்து ஒற்றைப்படை எண்களாக பிரித்து வச்சு அந்த ஒற்றைப்படையில் நம்ம நல்ல காரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஒற்றைப்படையில் பண்ணும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய ஜாதகங்களில் யோகம் அப்படிங்கிறத விட தோஷம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அதாவது எந்த ஜாதகமாக இருந்தாலும் யோகம்ங்கிற 3 எழுத்து கண்டிப்பாக இருக்கும், யோகம்ங்கிற 3 எழுத்து இருக்கக்கூடிய ஜாதகத்தில் தோஷம்ங்கிற 3 எழுத்தும் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து யோகத்துக்கு மேலே தோஷம் வலிமையாக இருந்தது அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான ஒற்றைப்படை எண்களில் சுபகாரியம் செய்யும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் அதிகபட்சமாக வேலை செய்யும், வரக்கூடிய தோஷங்களை ஓரளவு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒற்றைப்படை எண்ணில் வந்து இந்த மாதிரியான சுபகாரியங்களை செய்ய
சொல்லி சான்றோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஒற்றைப்படை என்ன வரும் பொழுது ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ திருமணம் முடிவாகும் பொழுது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் தள்ளி வைக்கும் பொழுது தேவையில்லாத தொந்தரவுகள், அந்த திருமண காலங்கள் மாறி போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஆணுக்கு ஒத்தப்பட வயசு சரி, ஒத்தப்பட வயசு இல்லை, ரெட்டப்பட வயசு இருந்துகிட்டு இருக்குது, அவருக்கு ஒற்றப்பட வயசு வரும் பொழுது திருமணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து ரெட்டப்பட வயசு வந்துடும். அப்போது இந்த இவருக்கு ரெட்டப்பட பார்க்குறதா, அவங்களுக்கு ரெட்டப்பட பார்க்குறதா, யாருக்கு ஒத்தப்பட பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, ஒத்தப்படைக்கும் இரட்டைப்படைக்கும் உண்டான வித்தியாசங்களையும் அதற்குண்டான வேறுபாடுகளையும் அதற்குண்டான சாஸ்திர காரண காரியங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு எனக்கு ரெட்டப்பட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஒத்தப்படையில் தான் செய்வேன் அப்படிங்கிற பிடிவாதம் நிச்சயமாக வேண்டாங்க. எந்த நீங்கள் ஒத்தப்படையாக இருந்தாலும் இரட்டப்படையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகத்தில் சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து 1, 3, 5, 7, 9 உண்டான கிரகங்களை உயர்த்தி பேசினோமோ அந்த எவ்வளவு தான் உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்தை நீங்கள் தொடணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 1 நம்பருக்கு உண்டான சூரியன், 3 நம்பருக்கு உண்டான குரு பகவான், 5 நம்பருக்கு உண்டான புதன் பகவான், 7 நம்பருக்கு உண்டான கேது பகவான், 9 நம்பருக்கு உண்டான செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும். அது நல்லா இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேடி தேடி தேதியை பார்த்து வச்சால் கூட நம்ம விதி மாறப்போறதில்லை அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடும் துணிவோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் அதாவது விதியை நொந்து விரக்தியில் உள்ளவங்க உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் நான் சொல்லக்கூடியது, உங்களை யாரு கைவிட்டாலும் உலகத்தில் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.